ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல ஹால் ஹிஸ்டரியை வந்து ஈஸியா வந்து எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ட்ரிக் தான் பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மொபைல வந்து ஹால் ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹால் ஹிஸ்டரியை வந்து அட் அ செகண்ட்ல வந்து 1 இயருக்குள்ளான ரெக்கார்டை வந்து நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பழைய வீடியோ. ஆனா லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குதுங்க. நான் ட்ரெக் செக் பண்ணி பார்த்தேன், செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. இங்க பாருங்க, ஹால் ஹிஸ்டரியை வந்து 1 இயருக்குள்ளான ரெக்கார்ட் எடுத்தேன், இப்படிக்குள்ள வந்துருச்சு. ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் யூடியூப் பிடிஎஃப் பேக்கப் ரீஸ்டோர் எஸ்எம்எஸ் கால் கான்டாக்ட்ஸ் ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட், எஸ்எம்எஸ் கால் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்துமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பிடிஎஃப் ஃபைலாக எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பேக்கப்பை எக்ஸ்எம்எல் ஃபைலாக எடுத்துக்கிட்டு இதை வந்து மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனு. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ்எம்எஸ் எடுத்துக்கலாம், கால் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எம்எஸ்ஸை இது வரைக்கும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க, கால் லாக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், அதாவது நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் வேணுமா இல்லை எக்ஸ்எம்எல் ஃபைலாக வேணுமா அப்படிங்கிறத கேட்கும். ஸோ பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸு, இது வந்து கால் லாக் ஹிஸ்ட்ரி, வந்து இது வந்து கால் ஹிஸ்ட்ரி, கான்டாக்ட்ஸு, இது ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெம்பரை வந்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் லாக் ஹிஸ்ட்ரியை வந்து எடுக்கிறேன். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரம் டேட் டூ டேட் இருக்குது. நீங்கள் ஃப்ரம் டேட் டூ டேட் கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற 1 இயர் ரெக்கார்டு வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதுவே இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயலு, ரிசீவ்டு, மிஸ்டு காலு. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கால் லாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக செக் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை போடுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுக்குறேன். இதை மறுபடியும் உங்களுக்கு அலோ ஆப்ஷன் கேட்கும், அலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து அலோ ஆப்ஷன்லாம் கேட்கும், அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஃபைலு. எக்ஸ்போர்ட் ஆகுதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்கமே, 10 செகண்ட் ஆகும் ஃபைல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் போங்க. ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைல் மேனேஜரில் போனதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் பிடிஎஃப் பேக்கப் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு 1 இயர் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து வந்திருக்கும். ஸோ இது பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கால் ஹிஸ்ட்ரி தான் எடுத்துருக்குறோம், அது போல் நீங்கள் எஸ்எம்எஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஓவரால் நீங்கள் இது வரைக்கும் 1 இயர் யார் யார்கிட்ட பேசுனீங்க, யார் யார் மிஸ்டு கால் பண்ணாங்க, யார் யார் கால் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய இது மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட் லாக் லிஸ்ட்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கான்டாக்ட்ஸ் வேணுமோ அந்த பர்டிகுலர் ஒருத்தருடைய கான்டாக்டை மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கினாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தருடைய கான்டாக்ட் மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ நான் ஒருத்தருடைய கான்டாக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸும் கால் ஹிஸ்ட்ரி வேணுமா இல்லை கால் லாக் வேணுமா எஸ்எம்எஸ் மட்டும் வேணுமான்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஸ்எம்எஸ் வேண்டாம், கால் லாக் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து ஒன்று டெஸ்ட்டுக்காக ஒன்று சொல்லிட்டு நான் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் அலோ ஆப்ஷன்லாம் கேட்கும். நீங்கள் அலோ பண்ணிக்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா அட் அ செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 2வது ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் மட்டும் நமக்கு வந்து என்னைக்கு கால் பண்ணாங்க, என்னைக்கு ரிசீவ் பண்ணாங்க, என்னைக்கு மிஸ்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து 1 இயர் ரெக்கார்டு எடுத்துருக்கிறேன். ஸோ நான் 1 இயர் கொடுத்தேன். நீங்க எப்ப வரைக்கும் டேட் வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கால் ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ட்ரிக் மூலம் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.